அடுத்ததாக திரைப்பட நடிகை ஷர்மிஷா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வேடிக்கை அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட. ஹலோ, திஸ் இஸ் ஷர்மிஷா. நல்லா படம் பண்ணியிருக்காங்க, பண்ணணும். சின்ன பட்ஜெட் இல்லாமல் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும். ஸோ விஷயஸ் சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த கருங்குலத்தான் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா நம்ம எதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஆல் சார். அண்டு இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும் சாருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சும்மா யார் வேணாலும் செங்க ஆரம்பிச்சிக்கலாம், யார் வேணாலும் அது பண்ணிக்கலாம். திறமைசாலி மட்டும்தான் உலகத்தில் நிற்க முடியும். திறமை இல்லாதும் சொல்லலாம், வாயில் நான் இருப்பேன் பார்த்துக்கானு சொல்லலாம். அதெல்லாம் முடிய முடியாது. நாளைக்கு 2000 படம் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முறையாக 6 வயசுலேருந்து சண்டை கற்றுக்கிட்டேன். அதனால் என் துறையில் நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அதில் நான் தோக்கலை. ஏன்னா என்ன என் இதை அடிக்கணும்னா என்ன பல நூற்றாண்டு கழிஞ்சால் கூட முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங். அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 படம் கூட பண்ணோம். ஆனால் இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க வச்சுருக்காங்க, படம் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க. எனக்கு கூட எல்லாமே தெரியும், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் தெரியும். ஆனால் நான் எல்லாமே ஆள் போடுவேன். ஏன்னா அந்த கலையை அந்த கலைகாரர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ணவே முடியாது. இல்லை, அடுத்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. இந்த டைட்டிலுக்கே நீங்கள் வந்து தேட்டரில் படம் குமியும் வருவாங்க. ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து டெக்னீஷியனை முறையாக, இப்போ எல்லாரும் அங்கே ஒரு சங்கம் இங்கே ஒரு சங்கம்லாம் அழைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பெப்சி வந்து இன்னைக்கு வந்து பல அதாவது நூற்றாண்டு காலமாக இருக்காங்க. அதில் செத்து போனவங்க ஆயிரக்கணக்காக செத்து போயிருக்காங்க. இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து போனவங்க எத்தனை போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த காலத்துலையும் எப்போதுமே வந்து அவங்கள வந்து தள்ளி விடாதீங்க. ஏன்னா அது அவங்க கண்டிப்பாக தேவை. அவங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்து கில்டில் சின்ன சின்ன படம் தான் பண்ணுறாங்க. அவங்க வெளியால் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து கில்டில் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்கள வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்கே வந்து கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும். அதனால் நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரை அழைச்சி பூட்டிக்கிற மாதிரி, வேற என்ன கடல்லையே ஆற்றுலையே போட்டு போகிற மாதிரி, முடிஞ்சால் எடுக்க முடியும், எல்லாம் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களோட வயசில் பெரியவன் சின்னவனா பெரியவனா சார் வயசில் பெரியவங்க ஒரு சின்ன அட்வைஸு, அடுத்த படம் ரொம்ப சின்னவனாம் தானே கரெக்ட். அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, என யாரு திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை சரியான ஆட்களை வச்சு பண்ணால் மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்க முடியும். இப்போ என்ன எல்லாமே படம் பார்க்குறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்போ இது இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு இதில் அப்படி எல்லாரும் தூக்கி விட்டீங்க. இதே நாங்கள் யாருனா வச்சு தான் ரோப்பு கட்டி பறந்து விட்டுருப்போம். கீழே விழும்போது அந்த கம்ப்ரஸர் வந்து அடித்த மணல் தெரிக்கும். ஸோ அது வந்து படம் பார்க்கறதுக்கு சின்ன பசங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களை குறைன்னு சொல்ல, நீங்கள் 24 கலை 28 கலை கூட பண்ணுங்க. இப்போ கூட எங்கள் அம்மா உங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா படம் பண்ணியிருக்காங்க. அத்தனை இதுவும் அவங்க தான், ஒரு எடிட்டரில் இருந்த கேமரா எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேய் படம் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 17 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவார்டு வாங்கினாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ராமநாதன் சார், முரளி சார் சொன்ன மாதிரி வியாபாரம் வந்து இன்னைக்கு தியேட்டரை மட்டும் தம்பி படம் எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு போன வாரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனேன், ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்து வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு போனேன். கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து 15 கோடி ரூபாய் லாபம். என்னன்னா சின்ன படம் தான், அவங்க படம் மாதிரி சின்ன படம் தான். வியாபாரம் தியேட்டரை நம்பி பண்ணல, வேற எல்லா ஏரியாவும் நம்பி பண்ணி அது லாபம். அதனால அந்த சிஸ்டம் தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். முரளி சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் உட்காந்து திரைப்படத்தை எப்படியாவது பழைய மாதிரி கொண்டு வரணும்னு. ஏன்னா படம் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாமே படம் பார்க்குறாங்க. ஆனால் தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களாங்கிறது இல்லை. அதனால வியாபாரம் இப்போ ஜென்னிஸ் இருக்காப்புல, ஜென்னிஸ்க்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவர்லாம் வந்து உள்ளே பூந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த படத்தை எங்கெங்கே என்ன பண்ண முடியுன்றது தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உடம்பு நல்லா வச்சுங்க, இதில் வந்து சொல்ல வேண்டியதான் நான் அதான் சொல்கிறேன். எனக்கு 72 வயசு, நான் வந்து உடம்பை நல்லா வச்சுருக்கேன், மனசையும் நல்லா வச்சுருக்கேன். எந்த இடத்துலையும் நமக்கு நம்ம தான் தோணை, எதுக்காகவும் நம்மளை கலங்கிடக்கூடாது. நம்ம எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இறைவன் வந்து 88 லட்சம் பிறவி, அதில் நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவி. அந்த பிறவி பிறந்து சாவதற்காகவும், மன கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு சாவதற்காகவும் இல்லை, நம்ம சந்தோஷமாக இந்த பிறவியை அழகாக கொண்டு போனோம். யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படாதீங்க, கவலையே படக்கூடாது. எது கவலை பண்ணோம், செத்தாக கூட கவலைப்படக்கூடாதுங்க. ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்றோம், அது சொர்க்கமாக நரகமாங்கன்னு தெரியாது, அதை கூட கவலைப்படக்கூடாது. எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பெரிய வெற்றியை அடையணும்னு சொல்லிக்கொண்டு
எல்லாரும் எப்பவும் சொல்ற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் உலகத்துல மறக்காதீங்க. தாயை மறந்தவன் எவரும் ஜெயித்தது சரித்திரம் கிடையாது. தந்தை சொல் மதிக்காத எவரும் ஜெயிச்சது கிடையாது. அந்த ரெண்டையும் எப்பவும் ஜெயிங்க. அம்மாங்கிறது உலகத்திலே கடவுள், அந்த கடவுளுக்கு நிகர் அதுதான் பெண்கிறவங்க வந்து தெய்வம். பெண் வந்து யாருமே வந்து அசால்ட்டா யாரையும் நினைச்சிடக்கூடாது. அந்த தெய்வத்தை யார் யார் அசால்ட்டா நினைக்கிறாங்களோ அவங்க, எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது தாயை என்னைக்கு மதிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி தாயை எப்போ மதிக்கணும். அப்புறம் இந்த பம தமிழ்நாட்டில் தமிழ் போடலன்னா எப்படி? இப்போ கர்நாடகாவில் நீங்கள் போய் இங்கிலீஷில் போட்டால் திட்டுவோம், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மாங்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நீங்கள் வந்து தயவு செஞ்சு தமிழில் போடுங்க. உங்கள் காலெடுத்து கும்பிட்டுக்க, உங்கள் கையை கையெழுத்து கும்பிடுவோம், காலில் விழுந்து கும்பிட்றேன். தமிழ்நாட்டில் தமிழில் உங்களே இல்லை, நான் எல்லாரையுமே சொல்கிறேன், தமிழில் டைட்டில் போடுங்க. அதே மாதிரி இந்த சாராயம் குடிக்கிறத அதிகபட்சம் படத்தில் காமிக்காதீங்க. ஒரு ஹீரோ சாராயம் குடிக்கிறான்னா அந்த படத்தை பார்க்குற ஒரு பையன், ஓ சாராயம் ஹீரோவே குடிக்கிறான், ஹீரோவை குடிச்சோட ஹீரோயை நீ லவ் பண்ணுறா, அப்போ நம்ம குடிக்கலாமோ, அது நல்ல விஷயமோ அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்குறேன், சாராயம் குடிக்கிற மாதிரி சீனு படத்தில் வைக்கவே வேண்டாம். எதுக்கு அது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாராயம் குடிச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அவரை மிஞ்சி ஒரு நடிகர் வரல, வரவும் முடியாது. ஏன்னா அம்மா எப்படி பாதுகாக்கணும், அப்பா எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி பாதுகாக்கணும் சொல்லியிருந்த ஒப்பற்ற தலைவன் அந்த தலைவன், அந்த தலைவன் மாதிரி அந்த மாதிரி நம்ம வரலனாலும் அந்த குடிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்தணுமாங்க. உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், இதை பார்க்குற பத்திரிகை நிருபர்களும் சரி, தொலைக்காட்சி தோழர்களுக்கும் சரி, உங்களுக்கும் என்னோடய வேண்டுகோள், நீங்கள் ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே திருப்பி கூட போடலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. அந்த சாராயம் குடிக்கிறது இந்த போதை வசதிலாம் மேக்ஸிமம் இல்லை 100% குறைக்க சொல்லுங்கள். இன்றைக்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது. அண்ணன்னா யாருன்னு தெரியாது, அக்கானா யாரும் தெரியாது, மாமானா யாரும் தெரியாது, சித்தின்னு யாருக்கு யாருக்குமே தெரியாது. அம்மா தெரியும், அப்பா தெரியும், அப்போ இவன் மட்டும்தான் தெரியும். பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்லேயும் போக மாட்டான், இவன் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டான். சாராயம் எவ்வளோ கெடுதலோ அதே மாதிரி ஃபோன் கெடுதல். ஏன்னா இந்த ஹீரோயின் எங்கள் அம்மாட்ட அந்த ஃபோன் வாங்கி அப்படியே பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோன் எவ்வளோ கெடுதல் பாருங்கள். ஃபோன் வந்து மனுஷனுக்கு மூளையை கட்டுறோம், கண்ணு போயிடும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறேன் யாரும். இன்றைக்கி மெடிக்கலில் வந்து விஷம் வச்சுருக்காங்க, யாரும் விஷம் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. தேவைப்பட்டால் இந்த பூச்சி மருந்துக்கு அடிப்பாங்க. ஆனால் தண்ணி அடிக்கிறதும் சரி, கஞ்சி அடிக்கிறதும் சரி, இந்த செல்ஃபோன் பார்க்குறதும் சரி, எல்லோரும் நைட்டில் தூங்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 12:30 தான் தூங்குறாங்க. யாருனா நம்ம 6 மணிக்கு ஃபோன் பண்ணால் இல்லைங்க, நைட்டில் 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்தேங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாருங்கள், மனிதனையே மனிதனாக இல்லாமல் ஆக்கிற ஒரு செல்ஃபோன். அது நமக்கு தேவைப்பட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்னாலும் 8 மணிக்கு மேலே தூக்கி பக்கத்து ரூமில் வச்சுக்குவேன். ஏன்னா நாங்கள் பார்க்க மாட்டேன், தேவையில்லை. எனக்கு நான் முக்கியம். என்னை மிஞ்சி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, நான் தான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த நான் இருந்தால் தான் அடுத்த உதவி பண்ண முடியும், நானே பார்த்து செத்து போய்ட்டேன் என்ன பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொண்டு, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ்மொழி. அந்த தமிழுக்கு நிகர் எந்த மொழியுமே இல்லை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.